கோயம்புத்தூரில் வசித்து வரும் கோவை சரளாவின் தாயாரை காண்பதற்காக இந்த பயணம். இங்கே தன்னுடைய தாயாரை தனி வீட்டில் தங்க வைத்து பராமரித்து வருகிறார் கோவை சரளா. பக்கத்தில் இருக்கும் அவருடைய இன்னொரு வீட்டில் கோவை சரளா தங்கியிருக்கிறார். சென்னையில் ஷூட்டிங் போன்ற பணிகள் தவிர பிற நேரங்களில் அவர் அதிகபட்சமாக இந்த கோவை வீட்டில்தான் தங்கியிருக்கிறார். இதுதான் கோவை சரளாவின் தாயார் வசிக்கும் வீடு. இவர்தான் கோவை சரளாவின் தாயார். இவருக்கு 93 அல்லது 94 வயது இருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த வயதிலும் நல்ல ஆரோக்கியத்துடன் நடைப்பயிற்சி உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறார். நன்றாக பேசுகிறார். பழைய நினைவுகளை அசை போடுகிறார். சரிம்மா சரிம்மா, என் கடப்புள்ளதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோவை சரளா என்னோட கடைசி பிள்ளை அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க. தன் தாயார் வசிக்கும் வீட்டின் பக்கத்திலேயே இருக்கும் கோவை சரளாவின் இன்னொரு வீடு இதுதான். கோவை செல்லும் பொழுதெல்லாம் கோவை சரளா இந்த வீட்டில்தான் தங்குகிறார். பக்கத்தில் இருக்கும் தன் தாயாரையும் சகோதரிகளையும் கவனித்து கொள்கிறார். கோவையில் இன்னொரு பகுதியில் வசிக்கும் ஒரு பெண்மணி கோவை சரளாவின் தாயாரை நேரில் பார்த்த அனுபவத்தை விளக்குகிறார். கோவை சரளாவோட அம்மாவை பார்த்தாங்க. அந்த அம்மா மாதிரி தான், கோவை சரளா அம்மா மாதிரி தான் சிகப்பாக இருந்தாங்க, முடியெல்லாம் நரைச்சிருந்ததுங்க. நாங்கள் அவங்க பக்கம் காங்கிரீட்டுக்கு போயிருந்தோங்க. பார்த்துட்டு இவங்க தான் கோவை சரளா அவங்க அம்மான்னு சொல்லுவேன். நாங்களும் போய் பேசணும். பேசும்போது பக்கெட்டில் தண்ணிங்களை கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்க, எங்கள் பிள்ளையெல்லாம் ரசிக்குவீங்களா, உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் தீவிர ரசிக அப்படின்னா. அப்புறமா பக்கெட்டில் தண்ணியெல்லாம் மோந்து வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. பார்த்து 2 வருஷம் ஆகுது. அந்த பக்கம் போனால் பார்த்துட்டு வருவாங்க.